ஸோ வெல்கம் பேக். நம்ம பெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பெரிய வணக்கத்தை வச்சுக்கிறேன். நான் உங்கள் ஹரி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வெளியே சுத்தமாக வீட்டில் நல்லா சேஃபாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். குட் நியூஸ் என்னன்னா, நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த லவ்வும் சப்போர்ட்டும் ஃபியூச்சர்லையும் இருக்கும் சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப பயங்கரமான நல்ல ஸ்மார்ட்டான ஒரு டாக் ப்ரீட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், டாபர்மேன் பின்ஷர். ஸோ இந்த லாயலான ஃப்ரெண்ட்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம பெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் சேனல் போய் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, அது என்னன்னு தெரியல. இப்போ பாப்புலராக இருக்கிற நிறைய டாக் ப்ரீட்ஸ் ஜெர்மனிலேருந்து உருவானதாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ராட்வெய்லர், ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி டாபர்மேன்ஸோட ஓரிஜினும் ஜெர்மனி தான். நிறைய டாக் ப்ரீட்ஸ் ரொம்ப நாளாக நம்ம கூடவே இந்த உலகத்தில் இருக்கு, ஆனால் டாபர்மேன்ஸ் அப்படி கிடையாது. டாபர்மேன் ரீசெண்டாக உருவான ஒரு ப்ரீட். இது உருவாகி 150 இயர்ஸ் தான் ஆச்சு. ஸோ 1880 ஜெர்மனியில இருந்த ஒரு டாக்ஸ் கலெக்டர் தான் ஃபர்ஸ்ட் இந்த டாபர்மேன் ப்ரீடை உருவாக்குனாரு. ஸோ நம்ம இதுவரை பார்த்த டாக்ஸோட பர்பஸ் எல்லாம் ஒரு கேட்டில்ஸை பாதுகாக்கவோ இல்லைனா ஒரு பண்ணை வீட்டை பாதுகாக்கிறதுக்கோ தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனால் டாபர்மேனோட ரீசன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது என்னன்னா, இந்த டாக்ஸ் கலெக்டர் அவரோட பர்சனல் செக்யூரிட்டிக்காக ஒரு டாக் ப்ரீடை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சு உருவாக்கின ஒரு டாக் ப்ரீடு தான் டாபர்மேன். ஸோ மற்றவங்கள மாதிரி இல்லாமல் டாபர்மேன் ஒரு தனி நபரோட செக்யூரிட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரீட். ஸோ டாபர்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓனர்ஸை யாராவது அட்டாக் பண்ண வந்தா அதை இவங்க முன்னவே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி டாபர்மேன்ஸ் அவங்க ஓனர்ஸ் கிட்ட நல்ல விசுவாசமாகவும் நல்ல அன்பாகவும் பழகும். டாபர்மேன்ஸ் ஒரு புது டாக் ப்ரீடுங்கிறதுனால கண்டிப்பாக அதை வேற ஒரு டாக் ப்ரீட்லேருந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த டாக் ப்ரீட்ஸ்லேருந்து டாபர்மேன் உருவாச்சு அப்படிங்கிற லிஸ்ட் இப்போதைக்கு யார்கிட்டயுமே இல்லை. ஆனாலும் ஒரு சில பேர் ராட்வெய்லர், ஜெர்மன் ஷெப்பர்ட், கிரேட்டன் இவங்களோட மிக்சர் தான் டாபர்மேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் எது உண்மைன்னு சொல்லி நமக்கு தெரியல. அதே மாதிரி இந்த டாக்ஸ் கலெக்டரோட நேம் தான் டாபர்மேன். ஸோ அவர் ஞாபகத்தமா தான் இந்த பிரீடுக்கு டாபர்மேன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டாங்க. அப்படி பார்த்தா ஏன் நம்ம ஊர் நாய்க்கெல்லாம் சுப்பிரமணியன் சொல்லி பேர் வைக்கிறாங்க? ஸோ டாபர்மேன்ஸ் ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருந்ததுனால அதை வேர்ல்ட் வார் டூவில் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போவும் நிறைய போலீஸ் ஃபோர்ஸ்லையும் மிலிட்ரி ஃபோர்ஸ்லையும் டாபர்மேன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, முன்ன காலத்திலேயே டாபர்மேன்ஸை வச்சு ஒரு படம் வந்திருக்கு. ஒரு 6 டாபர்மேன்ஸை வச்சு ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட கதை. படத்தோட பேர் த டாபர்மேன் கேங். ஸோ படம் கொஞ்சம் சுமராக தான் இருக்கும், பார்க்க ஆசைப்படுறவங்க பார்க்கலாம். அடுத்து பிஹேவியர்ஸ். டாபர்மேன் ஜென்ரலாகவே ஸ்டப்பனான ஒரு ப்ரீட், ஆனால் நல்லா ட்ரெயின் பண்ணிங்க அப்படின்னா அவங்களை ஈஸியாக ஃப்ரெண்டு பிடிச்சிடலாம். டாபர்மேன்ஸ்க்கு பயன்றது சுத்தமாகவே கிடையாது, அவங்க ஒரு அஞ்சான். ஸோ முன்ன காலத்தில் ரொம்பவே அக்ரெசிவான ஒரு டாக் ப்ரீட் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். ஆனால் இப்போ எல்லாரு கூடயே பழகிறதுனால இதோட அக்ரெஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இப்போ கூட இது கொஞ்சம் டேஞ்சரான டாக் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போ முன்ன காலத்தில் இது எவ்வளோ டேஞ்சராக இருந்திருக்கும்? அதே மாதிரி இப்போ ஒரு தனி நபரை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் ஒரு வீடையே பாதுகாக்கிறதுக்காகவே டாபர்மேன்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தோட்டக்காவல், பண்ணை காவல் இதுக்காக கூட டாபர்மேன்ஸை யூஸ் பண்றாங்க. டாபிஸ் ஜெனரலாவே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான, ரொம்ப அலர்ட்டான ஒரு டாக் ப்ரீட். மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டாக்ஸ்ல 5th பிளேஸ்ல டாபர்மேன்ஸ் இருக்கு. சோ மோஸ்ட் பாப்புலர் டாக் ப்ரீட்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ல 17th பிளேஸ்ல தான் டாபர்மேன் இருக்கு. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பாப்புலர் டாக் ப்ரீட்ஸ் ஆஃப் இந்தியால 5th பிளேஸ்ல இருக்கு. சமீப காலமா இந்தியால டாபர்மேன்ஸ்க்கு மவுஸ் அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். மேபி அதோட இந்த கார்டிங் நேச்சர்க்காகவே இந்தியன்ஸ் நிறைய பேர் அதை விரும்புறாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி ரொம்ப விசுவாசமான ஒரு ப்ரீட். டாபர்மேன்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சில டாபர்மேன்ஸ் பாத்தீங்கன்னா சிங்கிள் பர்சன் கிட்ட மட்டுமே அன்பா இருக்கும். ஆனா ஒரு சில டாபர்மேன்ஸ் மொத்த ஃபேமிலி கிட்டயுமே அன்பா இருக்கும். ஒரு நல்ல பிரீடர்ட்ட குட்டி வாங்குங்க. குட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அதோட பேரண்ட்ஸை நேர்ல பாத்துட்டு வாங்குங்க. ஸோ நல்ல ட்ரெயின் ஆன ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் இருக்கிற ஒரு டாபர்மேன் குழந்தைங்க கிட்டயும் மத்த பெட்ஸ் கிட்டயுமே நல்லாவே பழகும். அடுத்து ட்ரைனிங். இதுக்கு அதிகமாவே நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ அட்டாக் பண்றதுக்கு நம்ம அதிகமா ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதோட ஜீன்லயே அட்டாக்கிங் நேச்சர் இருக்கு. ஸோ நம்ம அதிகமா ட்ரெயின் பண்ணி அதோட பொசசிவ்னஸோ இல்ல அதோட அக்ரேஷனோ அதிகமாயிடக்கூடாது. அடுத்து மெயின்டெனன்ஸ். டாபர்மேன்ஸ்க்கு அவ்வளவா மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. அதே மாதிரி இதோட ஃபர்ரோ ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ முடி உதிர்வு ப்ராப்ளம் அவ்வளவா இருக்கு. ஆல்சோ தோட்ட காவலுக்காக டாபர்மேன்ஸை யூஸ் பண்றவங்க தோட்டத்திலேயே அதை தனியாக கண்டுக்காம விட்டுறாதீங்க. அப்பப்போ போய் அது கூட விளையாடுங்க, இல்லைன்னா அதோட ஃப்ரெண்ட்லி நேச்சர் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்து பாடி ஸ்ட்ரக்சர். இது ஒரு மீடியம் சைஸ் டாக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இதோட முகம் கொஞ்சம் முன்ன வந்திருக்கும். ஆல்சோ டாபர்மேன்ஸ் பாக்குறதுக்கு ஓரளவு ஹைட்டா இருக்கும். அதோட செஸ்ட்டும் கொஞ்சம் பிராடா இருக்கும். ஆல்சோ பிறக்கும் போது டாபர்மேன்ஸ்க்கு வால் இருக்கும். அதோட வால் நல்ல நீளமா சென்சிட்டிவா இருக்கும். ஆனா அந்த வாலை கட் பண்ணிடுவாங்க. அது ஏன் கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய டாபர்மேன்ஸ்க்கு அதோட காதையும் கிராப் பண்ணிடுவாங்க. ஸோ அது நல்ல செங்குத்தா நிற்கும், பார்க்க நல்லா பயங்கரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இதை பண்ணாதீங்க. அடுத்து கலர். இது ஜென்ரலா ரெண்டு கலர் பாசிபிலிட்டிஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒன்னு பிளாக் அண்ட் டென், இன்னொன்னு பிரவுன் அண்ட் டென். அடுத்து லைஃப் ஸ்பென். இதோட லைஃப் ஸ்பென் பாத்தீங்கன்னா 9 வருஷத்துல இருந்து 12 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். அடுத்து பிரைஸ். மார்க்கெட்ல 8000 இருந்து கூட டாபர்மேன் குட்டி அவைலபிளா இருக்கு. ஆனா ஒரு ஸ்டாண்டர்டான ஷோ குவாலிட்டி இருக்கிற டாபர்மேன் பிரீட் 16,000 கிடைக்கும். ஓவராலா ஷார்ட்டா ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லணும்னா, வீரம், விவேகம், அப்புறம் விசுவாசமாக இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான டாக் ப்ரீடு தான் டாபர்மேன். ஸோ இந்த இன்ஃபோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு எந்த டாக்ஸ் பற்றின இன்ஃபோஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் சேனலை போய் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ஹரி.